ஹலோ லெவன்த் அண்டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து பொறுமையாக ரெடி பண்ண ஒரு ஸ்டடி பிளான் தான் இருபத்தஞ்சு நாள் நம்மக்கிட்ட டைம் இருக்குது குவார்டரிலி எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நான் சொல்கிற டேட்டில் நான் சொல்கிற டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க நான் சொல்கிற சப்ஜெக்ட் அப்படின்னா டெஃபினட்லி உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஐ ஹோப் நிறையா பேர் இப்போ டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த்தில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க அண்ட் நிறைய பேர் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருப்பீங்க அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்ட்டி அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ணணும்னா இப்போ நான் கொடுக்குற ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமில் எந்த சப்ஜெக்ட்டில் எந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த டயத்தில் அந்த யூனிட்டில் நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி காமர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது ஹோப்ஃபுல்லி இந்த ஒன் வீக்குக்குள்ளே நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது ஆகஸ்ட் டுவெண்ட்டி

குவார்டர்லி எக்ஸாம் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான பிளான் தான் டெய்லி வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் ஸ்டடி பிளானு இல்லை நாள் என்னால் வந்து இதே நீங்கள் ஒரு நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நாலு மணி நேரம் எடுத்துக்கோங்க இல்லை என்னால் நான் ஒம்பது மணிக்கெலாம் தூங்குறவேன் தூங்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது மூணு மணி நேரம் அது எப்படின்னு வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி லைக் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சிலபஸ் பார்த்து எப்படி படித்தா மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அனாலிஸ் பண்ணி எந்த டயத்தில் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிச்சு இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபார் சயின்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப் ரெண்டு குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து உங்களால் மெமரிலாம் பண்ணிக்க முடியாது இந்த ஸ்டடி பிளானை இப்போவே பார்த்து வந்து வீடியோ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதே பேஜில் வச்சு தான் நான் பேச போகிறேன் நான் பேசுகிறத கவனிக்கு கவனிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் இந்த பிளானை வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அண்ட் இதே சயின்ஸ் குரூப்பில் வந்து ஒரு சிலருக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்காது அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸு கொடுத்துருக்க நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி இருக்கும் ஸோ அந்த பயாலஜி எடுத்துக்கங்க இதே நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பாட்டனியும் பயாலஜி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் சுவாலஜி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ஸ்டடி பிளான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் அண்ட் வீடியோக்கு வியூஸ் போகிற அளவுக்கு லைக் வரவே மாட்டேங்குது இருபதாயிரம் வியூஸ் போனாலுமே ஆயிரம் லைக் வரது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஹோப் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் நான் வந்து என்னால் அளவுக்கு பெஸ்ட் கண்டென்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ எதுவும் அன்னசரி டாக்கிங் நான் வந்து இதில் பேசுகிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் லைக் வரல அப்படின்னு சீரியஸ்லி எனக்கு புரியல ஸோ வீடியோக்கு மறக்காம பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிடுங்க இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து செப்டம்பர் நைன்டீன் வரைக்கும் என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமிங்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் டெய்லி வந்து மார்னிங் ஒன் ஹவர் படித்தா போதும் அது வந்து சிக்ஸ் டூ செவன் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் செவன் ஓ கிளாக்கு மேலே தான் கிளம்ப ஆரம்பிப்பீங்க காலேஜ் ஸ்கூலுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப சிக்ஸ் டூ செவன்ங்கிறது படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஏழு மணிக்கெலாம் பஸ்ஸு ஏழு மணிக்கெலாம் வேனு அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு லாங் டிஸ்டன்ஸ்னா ஏழு மணிக்கெலாம் கிளம்பலாதான் போகணும்னு நினைக்கிற முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் எது எப்படியோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு மணி நேரம் காலையில் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அந்த ஒரு மணி நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி படிங்க ஈவினிங் வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அண்ட் எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லை என்னால் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் தூங்க முடியாது முடிச்சுருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செவன் டு எயிட் அண்ட் எயிட் டு நைன் இந்த ரெண்டு மணி நேரம் படித்தா போதும் பட் அந்த டயத்தில் நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையிலே வந்து தமிழ் படிச்சிருங்க அந்த காலையில் ஒரு மணி நேரம் வந்து தமிழ் படிங்க தமிழ்ல யூனிட் ஒன்று இப்போ நீங்கள் யூனிட் ஒன்றுனா யூனிட் ஒன் ஃபுல்லாக படிக்கணும் கூட இல்லை நான் என்னென்ன யூனிட்னு சொல்லியிருக்கேன் இல்லை அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் முடிஞ்சால் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே காலையில் வந்து தமிழில் யூனிட் ஒன்று அண்டு ஈவினிங் ரெண்டு ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கோம்ல செவன் டூ எயிட் தேர்ட்டி அண்டு எயிட் தேர்ட்டி டூ டென் அதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிங்க யூனிட் ஒன்று அதனோடய மேக்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின் செகண்ட் செக்ஷனில் வந்து செக்ஷன் டூவில் வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் ஒன் வந்து படிங்க அதே இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் யூ இங்கிலீஷில் யூனிட் ஒன்னு படிங்க அதே ஈவினிங் நைட்டு வந்து செக்ஷன் ஒன்னில் வந்து கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட்டும் மேக்ஸில் செகண்ட் யூனிட்டையும் படிங்க அண்டு இருபத்தி எட்டாம் தேதி பயாலஜியில் பாட்டனியில் ஃபஸ்ட் யூனிட் படிங்க ஈவினிங் அது மார்னிங்கு அதே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஒன்றில் தமிழில் செகண்ட் யூனிட்டும் மேக்ஸில் தேர்ட் யூனிட்டும் உங்களுக்கு பாருங்கள் அந்த மேக்ஸ் மட்டும் கன்சிஸ்டன்ஸியாக வந்துகிட்டு இருக்கும் பிகாஸ் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர் அதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறனால அது கொஞ்சம் அதிக டைம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே அண்டு அண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாட்டி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டடி பிளான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க கல்வி மினி டாட் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே தென் இருபத்தொம்போதாம் தேதி மார்னிங் வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் டூ வந்து படிங்க ஈவினிங் செக்ஷன் ஒன்ல வந்து இங்கிலீஷில் செகண்ட் யூனிட்டும் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட்டும் படிங்க அண்டு முப்பதாம் தேதி மேக்ஸு மார்னிங் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஃபோர்த் யூனிட்டும் ஈவினிங் செக்ஷன் ஒன்னில் தமிழில் தேர்ட் யூனிட்டும் பயாலஜியில் பாட்டனியில் செகண்ட் யூனிட்டு தென் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் யூனிட் த்ரீ வந்து படிச்சுக்கோங்க மார்னிங்கில் அதே நைட் ரெண்டு செக்ஷன் இருக்கா அதில் செக்ஷன் ஒன்றில் வந்து இங்கிலீஷில் தேர்ட் யூனிட்டு செக்ஷன் டூவில் வந்து ஃபிசிக்ஸில் தேர்ட் யூனிட்டு இதை வந்து பாருங்கள் சண்டே வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன் சண்டே வந்து ஸ்கூல் ஒர்க் இருக்கும் டெஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சண்டே வந்து நான் வந்து பிளான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு இல்லை ரெக்கார்ட் ஒர்க் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து அந்த சண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இது போக டைம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா இது வரைக்கும் இந்த மண்டே டு ட்யூஸ்டே படிச்சிருக்கோம்ல சாரி மண்டே டு சாட்டர்டே அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சில ஒரு சில இதில் ஒழுங்காக படிக்கலாம் அந்த டேயில் நான் ஒழுங்காக படிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அந்த டே வந்து அந்த ஒரு இதுக்கான ரிலாக்ஸேஷன் டேவாக நீங்கள் வந்து சண்டேவை எடுத்துக்கோங்க ஓகே தென் வீக் டூ மண்டே அகைன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஓகேங்களா ஏன்னா செப்டம்பர் ஒன்று வந்து நாங்கள் அவங்களுக்கு வேணாம் சொல்லியாச்சு செப்டம்பர் தேதி தமிழ் வந்து படிங்க யூனிட் ஃபோர் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழில் யூனிட் ஃபோர் மார்னிங் அண்டு நைட் ரெண்டு செக்ஷனில் செக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் ஃபைவும் பயாலஜியில் பாட்டனியில் யூனிட் த்ரீ வந்து படிச்சுக்கோங்க அண்டு இருபத்தி சாரி செப்டம்பர் மூணாம் தேதி மார்னிங் வந்து இங்கிலீஷில் யூனிட் ஃபோர் வந்து படிங்க இதே நைட்டு செக்ஷன் ஒன்றில் வந்து ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரும் செக்ஷன் டூவில் மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் சிக்ஸும் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறீங்க ஸோ அதனால் அதனால அந்த ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஈவினிங்கும் மார்னிங் வந்து எது ஈஸியாக படிக்க முடியுமோ ஸோ அதுக்கு ஒன் ஹவர் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா தென் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதி மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரியில் யூனிட் ஃபோரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஈவினிங் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் யூனிட் ஃபைவும் ஃபஸ்ட் செக்ஷன் பாட் பயாலஜியில் பாட்டனியில் யூனிட் ஃபோர் அந்த சாப்டர் ஃபோர் இதை படிச்சுங்க செகண்ட் செக்ஷனில் அண்ட் செப்டம்பர் அஞ்சாந்தேதி மேத்தமெட்டிக்ஸை ஆல்மோஸ்ட் ஆறு சாப்டர் முடிச்சாச்சா இப்போ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் இம்பார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் மீன்ஸ் கொஷின் மைன்ஸ் படிக்காமல் இந்தந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா இந்த மாதிரி டைப் கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ அது வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி மார்னிங் ஒன் ஹவர் ரிவிஷன் பண்ணுங்கள் இதே அஞ்சாந்தேதி ஈவினிங் ரெண்டு செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் இங்கிலீஷும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு குவார்டர்லிக்கான போர்ஷனை ஆல்மோஸ்ட் படிச்சு ஸோ அதை வந்து இங்கிலீஷ் ரிவிஷன் பண்ணுங்கள் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபைவ் வந்து படிங்க செகண்ட் செக்ஷனில் செப்டம்பர் ஆறாம் தேதி பயாலஜியில் பாட்டனியில் ஃபிஃப்த் சாப்டர் மார்னிங் தமிழ் வந்து முடிச்சாச்சு அஞ்சு யூனிட்டு ஸோ அதனால் தமிழ் வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அண்டு கெமிஸ்ட்ரியில் யூனிட் சிக்ஸ் வந்து படிங்க செகண்ட் செக்ஷனில் அடுத்து செப்டம்பர் ஏழாம் தேதி மேத்தமேட்டிக்ஸு அகைன் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் இப்போ ஃபார்முலாம் படித்தாச்சா இப்போ வந்து உங்களுக்கு எந்த சாப்டர் டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர் கொஞ்சம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் தென் வந்து நைட் ரெண்டு செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து இங்கிலீஷ் ரிவிஷன் பண்ணுங்கள் செகண்ட் செக்ஷனில் ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் சிக்ஸு கம்ப்ளீட் பண்ணுங்கள் தென் வந்து வீக் தேர்டு சண்டே எப்பவும் போல தான் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் தென் மண்டே அகெயின் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழை பொறுத்த மூணு நாலே வாரம் தான் நம்ம படிக்க போகிறோம் அந்த நாலு வாரத்தை ப்ராப்பராக யூக்லைஸ் பண்ணுங்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தமிழை ரிவிஷன் பண்ணுங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு செக்ஷனில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் மேத்தமேட்டிக்ஸ் அகெயின் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்கள் மேத்தமெட்டிக்ஸே எந்த சாப்டர் கஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் வந்து தென் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து யூனிட் செவன் வந்து படிங்க செகண்ட் செக்ஷனில் அண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி பொறுத்தளவில் இங்கிலீஷில் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் மார்னிங் மத்தியானம் பயாலஜியில் நம்ம பாட்டினி கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் சுவாலஜியில் சாப்டர் ஒன்று படிங்க செகண்ட் செக்ஷனில் மேத்தமேட்டிக்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகே நான் சொன்னது தான் அந்த கா கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து மேக்ஸ் இருக்கும் பயாலஜி இருக்காது அப்படிங்கிறவங்க அந்த பயாலஜி எப்பப்போல்லாம் கொடுத்துருக்கணும் அப்போலாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை படிக்கணும் ஓகேங்களா அதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துவிட்டேன் மேக்ஸுக்கு பதிலாக தான் பயாலஜி படிக்க சொல்லியிருப்பேன் அண்ட் பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸை படிங்க அந்த கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா தென் வந்து அகெயின் செப்டம்பர் பத்தாம் தேதி இங்கிலீஷ் ரிவிஷன் மார்னிங் ஸோ சொல்லியாச்சில் பதினோராம் தேதி மார்னிங் வந்து ஃபிசிக்ஸில் செவன்த் யூனிட் படிங்க ஈவினிங் நைட்டு வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் தமிழ் ரிவிஷன் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு நான் ஒரு சஜஷன் என்ன கொடுக்குறேன் இப்போ தமிழ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் வரலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழ் அந்த ஸ்டார்டிங் அந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்க பிளானில் நீங்கள் தமிழ் படிக்கலாட்டி கூட பிரச்சனை இல்லை நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே சொல்கிறேன் அதில் வந்து உங்களுடைய இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இருக்கிற டேஸில் வந்து நான் தமிழ் கொடுத்துருக்க டேஸில் நீங்கள் தமிழ் படித்தா போதும் ஏன்னா அது தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் என்னால் வந்து தமிழ் ஈஸியாக படிக்க முடியும் அதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் போதும் அப்படிங்கிறவங்க இந்த இதை பண்ணுங்கள் இல்லாட்டி நான் கொடுத்துருக்க ப்ளான் படி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தென் வந்து உங்களுக்கு லைக் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மார்னிங் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் ஆஃப்டர்நூன் வந்து சாரி நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இங்கிலீஷை ரிவிஷன் பண்ணுங்கள் செகண்ட் செக்ஷனில் வந்து பயாலஜியில் சுவாலஜி சுவாலஜியில் படிங்க பயோ சுவாலஜியில் செகண்ட் யூனிட் தென் வந்து செப்டம்பர் பதிமூணாந்தேதி மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரியில் யூனிட் லெவனு அண்டு நைட் செக்ஷனில் தமிழ் ரிவிஷன் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள் அண்டு செப்டம்பர் ஃபோர்டீனில் மார்னிங் மேத்தமெட்டிக்ஸ் ரிவிஷன் ஆஃப்டர்நூன் சாரி நைட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் இங்கிலீஷ் ரிவிஷன் தென் பயாலஜியில் சுவாலஜி பயோஸ்வாலஜியில் தேர்ட் சாப்டர் அண்டு செப்டம்பர் சிக்ஸ்டீன் பதினாறாம் தேதி ஃபைனல் ரிவிஷன் நீங்கள் இப்போ தான் தமிழ் வந்து ஃபைனல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க மார்னிங் ஒன் ஆர் தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க அண்ட் அகைன் நான் இது வரைக்கும் ரிவிஷன்லாம் என்ன சொல்லிப்போம் உங்களுக்கு டஃப்பான சாப்டர்ஸ் அண்டு டப் கொஞ்சம் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு சில அதெல்லாம் எடுத்து படிக்க சொல்லியிருப்பேன் திஸ் இஸ் த ஃபைனல் ரிவிஷன் ஃபார் யூ ஸோ அதனால் மார்னிங் வந்து தமிழில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருங்க அண்ட் ஆஃப்டர்நூன் ஒன்றரை மணி நேரம் ஃபைனல் ரிவிஷன் இந்த ஃபோர்த்து வீக் மட்டும் நீங்கள் ஒம்பது மணிக்கு தூங்குற ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி பத்து மணிக்கு தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஒன் அண்ட் ஆஃப் ஃபோர் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ஃபுல் ஃபுல்லாகவே ஃபைனல் ரிவிஷன் பண்ணியிருந்தேன் ஃபுல் ரிவிஷன் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸையும் வந்து ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துருங்க மூணுமே ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இங்கிலீஷுக்கான ஃபைனல் ரிவிஷன் மார்னிங் கெமிஸ்ட்ரியில் யூனிட் டுவெல் இருக்குது ஸோ அதை வந்து நல்லா படிச்சிருங்க நைட்டில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் செகண்ட் செக்ஷனில் மேத்தமெட்டிக்ஸு ஃபுல்லாக அகெயின் ரிவிஷன் பண்ணிடுங்க செகண்ட் ஃபைனல் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி பயாலஜியில் சாலஜி பயோசாலஜியில் ஃபோர்த்து சாப்டர் படிச்சுருங்க அண்ட் தென் தமிழில் வந்து ஃபைனல் ரிவிஷன் கொடுத்துருங்க அடுத்தது ஒரு ஃபைனல் ரிவிஷன் தென் தேதி மேத்தமெட்டிக்ஸுக்கு ஃபுல் ரிவிஷன் இங்கிலீஷுக்கு ஃபுல் ரிவிஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் தட் அண்டு சயின்ஸுங்கிறது வந்து பயாலஜி பயாலஜியில் பயோசாலஜியில் அடுத்த சாப்டர் படிக்கணும் திஸ் இஸ் த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்கள் அவங்களுக்கும் அதே டேட் தான் இருபத்தாறாம் தேதி தான் இருபத்தாறாம் தேதி தமிழ் ஃபஸ்ட்டு தென் வந்து காமர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் காமர்ஸில் யூனிட் ஒன்று அண்டு நைட்டு அகைன் ஒன்றரை மணி நேரம் எக்கனாமிக்ஸ்லேயே யூனிட் டூ இதே இங்கிலீஷ் டூ இருபத்தி ஏழாம் தேதி மார்னிங் இங்கிலீஷு நைட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ஸிலே யூனிட் ஒன்று அண்ட் மேத்தமேட்டிக்ஸுங்கிறது வந்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பறிங்க ஓகேங்களா யூனிட் டூ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் ஒன்று ஆஃப்டர்நூன் நைட் செக்ஷனில் வந்து தமிழ் யூனிட் டூ அண்டு காமர்ஸ் யூனிட் டூ அண்ட் தென் இன்னும் இருபத்தொன்பதாம் தேதி மார்னிங் வந்து எக்கனாமிக்ஸு நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூனிட் டூவும் அக்கௌண்டன்ஸில யூனிட் டூவும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் த்ரீ வந்து படிங்க மார்னிங்கு அண்டு நைட்டு வந்து தமிழில் யூனிட் த்ரீவும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் டூவும் தென் வந்து இருபத்தி முப்பத்தி ஒராம்தேதி சனிக்கிழமை காமர்ஸில் யூனிட் த்ரீ மார்னிங் நைட்டில் வந்து இங்கிலீஷில் யூனிட் த்ரீ எக்கனாமிக்ஸில் யூனிட் த்ரீ தென் செகண்ட் வீக் அகெயின் அதை தான் பார்த்துக்கோங்க செப்டம்பர் ரெண்டில் தமிழில் யூனிட் ஃபோர் அக்கௌண்டன்ஸி யூனிட் த்ரீ மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் ஃபோரு டைம் டேபிள் எழுதி வச்சுக்கங்க அகெயின் சொல்லிவிட்டேன் ஆனால் மறந்துடுவீங்க இதெல்லாம் வீடியோ அடிக்கலாம் பார்க்க முடியாது நீங்கள் டைம் டேபிள் நோட்டில் எழுதிக்கோங்க அண்டு செப்டம்பர் மூணு இங்கிலீஷில் கிராமர்லாம் படிங்க அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் த்ரீ காமர்ஸில் யூனிட் ஃபோர் செப்டம்பர் நாலு எக்கனாமிக்ஸில் யூனிட் ஃபோர் தமிழில் யூனிட் ஃபைவ் அக்கௌண்டன்ஸில் யூனிட் ஃபைவ் செப்டம்பர் ஆறு காமர்ஸில் யூனிட் ஃபைவ் தமிழில் கிராமர்லாம் படிங்க எக்கனாமிக்ஸில் யூனிட் ஃபைவ் செப்டம்பர் செவன் அக்கௌண்டன்சியில யூனிட் ஃபைவ் இங்கிலீஷில் போயிட்ரி செக்ஷன்ஸ்லாம் படிங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் ஃபைவ் அண்டு செப்டம்பர் நைன் வந்து தமிழில் ப்ரோ செக்ஷன்லாம் படிங்க செய்யுள்ள அந்த நல்லா படிச்சுக்கோங்க சாரி செய்யலுங்கிற ஒரே நடை அந்த நல்லா படிச்சுக்கோங்க தென் காமர்ஸில் யூனிட் சிக்ஸு எக்கனாமிக்ஸில் யூனிட் சிக்ஸு அண்டு செப்டம்பர் பத்து இங்கிலீஷில் கிராமர் செக்ஷன் அக்கௌண்டன்ஸில் யூனிட் சிக்ஸு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் சிக்ஸு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி எக்கனாமிக்ஸ்லேயே யூனிட் செவன் இங்கிலீஷில் ப்ரோ செக்ஷன் அக்கௌண்டன்ஸ்ல யூனிட் செவன் செப்டம்பர் நை தேர்ட்டீனில் பிஸ்னஸ் மேக்ஸ் பிஎம் ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழில் கிராமர்லாம் நல்லா படிங்க இலக்கணம் அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் செவன் செப்டம்பர் ஃபோர்டீன் காமர்ஸில் யூனிட் எயிட்டு இங்கிலீஷில் போய்ட்ரி எக்கனாமிக்ஸில் யூனிட் எயிட்டு செப்டம்பர் சிக்ஸ்டீன் தமிழில் ப்ரோஸு அக்கௌண்டன்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள் காமர்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள் செப்டம்பர் செவன்டீன் இங்கிலீஷில் கிராமர் எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை ரிவிஷன் பண்ணுங்கள் செப்டம்பர் எயிட்டீன் மேத்தமேட்டிக்ஸ் பிஎம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் தமிழ் போயிட்ரிய படிங்க இங்கிலீஷில் ரிவிஷன் பண்ணுங்கள் செப்டம்பர் நைன்டீன் எல்லாமே ரிவிஷன் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃபாக ஃபில் பண்ணிக்கலோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க ஸோ டிஸ் இஸ் தான் ஃபார் லெவன்த் அண்ட் டுவல்த் டென்த் ஸ்டாண்டர்க்கும் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறக்காம சொன்ன மாதிரி லைக் பண்ணிருங்க தேங்க்யூ